ஆய்வுக்கூடத்தில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்கரேட்டை இனம் காண்பதற்கான பரிசோதனையை நாம் அவதானித்து கொண்டிருக்கின்றோம். சோதனை குழாய் தாங்கியில் 5 சோதனை குழாய்கள் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் வெவ்வேறு செறிவுடைய குளுக்கோசு கரைசல்கள் தயாரித்து வைக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறு செறிவு எனும்போது உதாரணமாக 1 தேக்கரண்டி குளுக்கோஸிற்கு 10 மில்லிலிட்டர் நீர் ஒரு சோதனை குழாயில் இடப்பட்டதெனின், 2 தேக்கரண்டி குளுக்கோஸிற்கு 10 மில்லிலிட்டர் 2வது சோதனை குழாயில் இடப்பட்டுள்ளது. இவ்வாறு செறிவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த குளுக்கோசு கரைசலுக்கு பெனடிக்கிங் கரைசல் துளி துளியாக சேர்க்கப்படுகின்றது. பெனடிக்கிங் கரைசலின் நிறத்தை தற்போது நீங்கள் அவதானித்து கொண்டிருக்கிறீர்கள். அது நீல நிறமுடையது. அந்த கரைசலிலிருந்து எடுத்து குளுக்கோசு கரைசலுக்கு துளி துளியாக விடப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள். தற்போது சோதனை குழாய்களை நீங்கள் நன்றாக அவதானிக்கக்கூடியதாயிருக்கும். பெனடிக்கிங் கரைசலின் நீல நிறம் சோதனை குழாய்களில் தெளிவாக தெரிகின்றது. அதனை மேலும் நிறத்தை அவதானிப்பதற்காக பின்னால் வெள்ளை அட்டை ஒன்று வைத்து பிடிக்கப்பட்டுள்ளது. அதன் போது நிறத்தை நீங்கள் தெளிவாக அவதானிக்கின்றீர்கள். பின்னர் இந்த சோதனை குழாய்கள் நீர்த்தாளி வெப்பம் பயிற்றப்பட்ட நீர்த்தாளியினுள் வைக்கப்படுகின்றது. அங்கு நீரானது கொதித்து கொண்டிருப்பதை நீங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு சோதனை குழாய்களாக அந்த நீர்த்தாளியினுள் வைக்கப்படுவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். நன்றாக அவதானித்தீர்களாயின் நிறமாற்றம் சிறிது சிறிதாக ஏற்படுவதை காணக்கூடியதாக இருக்கும். செறிவு கூடின குளுக்கோஸ் கரைசல் இடப்பட்ட சோதனை குழாயில் முதலில் நிறமாற்றம் ஏற்படுவதையும் பின்னர் படிப்படியாக அது ஒவ்வொரு சோதனை குழாய்களிலும் தோன்றுவதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பச்சை, மஞ்சள், செங்கட்டி சிவப்பு என்றவாறு நிறமாற்றம் ஏற்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள். செறிவு கூடிய குளுக்கோசு கரைசல் இடப்பட்ட சோதனை குழாயில் செங்கட்டி சிவப்பு நிறமும், அதைவினை விட சற்று செறிவு குறைந்த குளுக்கோசு கரைசல் இடப்பட்ட சோதனை குழாயில் செம்மஞ்சள் நிறமும் ஏற்பட்டுள்ளதையும் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். செறிவு குறைந்த குளுக்கோசு கரைசல் உள்ள சோதனை குழாயில் நீண்ட நேரத்துக்கு பின்பு பச்சை நிறம் ஏற்படுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு சக்கரைட்டு உணவை நாம் காண்பதற்கு இது ஒரு சிறந்த பரிசோதனை.